Audio Jungle. Audio Jungle. சேலம்ல விமானநில விரிவாக்குறதுக்காக அவங்க 560 ஏக்கர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், அந்த சூழ்நிலை நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல கரும்பு போட்டிருக்காங்க, நெல் போட்டிருக்காங்க. அற்புதமான விவசாய பூமி அது. அது மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்க இடத்த ஏற்பாடு விரிவாக்குறதுக்காக பயன்படுத்திக்கூடாது என்னுடைய கருத்து. இன்றைக்கி டிஆர்ஓவை கூப்பிட்டுருக்காரு ஊர் ஜனங்களுக்கு பேசுகிறதுக்கு. நானே அவங்க கூட போகிறேன். என்ன சொல்கிறாரு டிஆர்ஓ கேட்டு தான் அடுத்த நடவடிக்கை நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாடு முதல்வரோட சொந்த மாவட்டம், அவர் வந்து அவங்களோட சந்தித்து பேசலை. கலெக்டரே அவங்க வந்துட்டு நேரில் பார்த்துட்டு இதுதான் இந்த ப்ராஜெக்ட், இதனால் எந்த லாபம் கிடைக்கவங்களே, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும், இவ்வளோதான் விலை கிடைக்கவங்க நிலத்துக்கு, யார் ஒன்றுமே சொல்ல. அவங்க எந்த நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, ஏற்கனவே ஏர்போர்ட் அங்கே போடுறதுக்கு அவங்க சில பேர்களை வாங்கிட்டு காசு அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க அந்த நிலத்துக்கு. ஸோ அவங்க பயப்படுறாங்க என்ன நடக்க போகுது. இங்கே அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, சொந்த பந்த கூடவே இருக்காங்க. மாற்றிட்டு வேறு இடத்துக்குள்ள அவங்க நிலை கொடுக்க போகிறாங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க அந்த கேள்விக்கு யாருமே பதில் கொடுக்கல. என்ன விலைக்கு அவங்க வாங்க போகிறாங்க அந்த கேள்விக்கு யாருமே பதில் கொடுக்கல. ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறாங்க அது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல. அப்போ அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க இது சரியா தப்பா? அது ரெண்டாவது விஷயம். முதல்ல மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தியே யாருமே தெளிவுபடுத்தலை. இந்த அராஜகம் மாதிரி வந்துட்டு நம்ம இஷ்டப்பான சட்டம் என்ன சொல்றது அதான் நம்ம கேட்க முடியும். சட்ட பிரகாரம் உங்களுக்கு நம்ம கேட்க வேண்டியதே இல்லை அப்படி அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு லெவலில் அப்படி போனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள்